தேவகி சரியா 11 மணிக்குலாம் மாப்பிள்ள வீட்டுக்கு அரங்க வந்துருவாங்க அதுக்குள்ள நம்ம எல்லாம் ரெடியா இருக்கணும் ஏன்னா 11 டு 12 தான் நல்ல நேரம் அதுக்குள்ள நான் ஸ்கூலுக்கு போய் ஹெட்மாஸ்டர் பார்த்து வந்துறேன் நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க எல்லாமே ரெடியா இருக்கு நம்ம பூமிகாவுக்கு மட்டும் அலங்காரத்தை முடிச்சிட்டா என் வேலை முடிஞ்சது சரி இதா பூமிகாவே ரெடியா வந்துட்டாளே அப்பா டவுன்லயே கூட படுத்து சரிதா இன்னைக்கு மேல் படிப்புக்காக வெளியூர் கிளம்பறா அவளை வழி அனுப்பி வந்துறேன் தேவகி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பூமிகாவை பொண்ணு பார்க்க வரத அவகிட்ட சொல்லலையா அம்மா சொன்னாங்கப்பா அதுக்கு நான் சொன்னதுதான் அம்மா உங்ககிட்ட சொல்லாம மறச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னா அவ கிடக்குற அந்த சின்ன பொண்ணு இங்க பாருடி எப்பப்ப என்னென்ன செய்யணும்னு பெத்தவங்க எங்களுக்கு தெரியும் நீ வாய மூடிட்டு சும்மா கட தேவகி அப்படி அவ என்னதான் சொன்னா என்கிட்ட கொஞ்சம் சொல்ல நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்திலே இஷ்டம் இல்லையா இனிமே கல்யாண பேச்சை என்கிட்ட எடுக்க கூடாதுங்கறா பூமிகா என்ன மாதிரி சிறுபுள்ளத்தனமா பேசிக்கிட்டு சிறுபுள்ளத்தனமா இல்லப்பா நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல அதனால நீங்க இத மறந்துட்டு மத்த வேலைய பாருங்க பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத காட்டலாம் பெத்த உங்களுக்கு மத்த வேலை என்ன இருக்கு அவ கிடக்குறாங்க நீங்க போய் உங்க வேலைய முடிச்சிட்டு வாங்க நீங்க வரதுக்குள்ள நான் அவளை ரெடி பண்ணி வைக்கிறேன் நான் முடிவு சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் அப்ப இதுதான் உன் முடிவா ஆமாப்பா சரிமா ஓ முடிவு தெரியாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வர சொல்லிட்டேன் அவங்க எல்லாம் வந்துட்டு போகட்டுமே அப்புறமா நம்ம பேசிக்கலாம் உங்க திட்டம் எனக்கு புரியுதுப்பா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா நான் என்ன பதில் சொல்றது வர வரைக்கும் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க இப்பவே ஃபோன் பண்ணி வரவேடான்னு சொல்லிடுங்க ஏண்டி வரவேணான்னு சொல்றது நல்லவா இருக்குங்கற வந்து வேண்டான்னு சொல்றத விட வரவே வேணான்னு சொல்றது எவ்வளவு நல்லது என்னங்க பண்றது என்னத்த பண்றது அதான் வரவேணாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாளே சரி நான் மாப்பிள்ள வீட்டுக்கு போன் போட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இப்போதைக்கு வரவேண்டாம் அப்படினு சொல்லி வைக்கிறேன் சரிங்க வாங்க தாத்தா என்னம்மா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்களா இல்ல தாத்தா அவங்க வர மாட்டாங்க வர மாட்டாங்களா ஏம்மா நான் தான் அவங்களை வரவேண்டாம்னு சொல்லிட்டேனே வரவேணாம்னு சொல்லிட்டியா எதுக்கு வாங்க பெரியப்பா பாத்தீங்களா உங்க பேத்திய கல்யாணமே வேணாங்கறா இப்படியே காலம் பூரா கன்னி கழியாமே இருந்திரலாம் நினைக்கறா போல ஆமா கன்னி கழியாமே வாழத்தான் போறேன் நீ வேணா பாரு சி வாய மூடு அபச குணமா பேசி தொலைையாத அப்படியே ஆயி தொலைஞ்சிர போதே நீ சும்மா இருமா அவளுக்கு என்னமா குறச்சல் ராஜா மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்க போறா இல்லம்மா என்ன தாத்தா என் அம்மா அப்பாக்கு தான் இம்மேல பாசமே இல்ல இந்த வீட்டை விட்டு துரத்துறணும் குறியா இருக்கங்கன்னு பார்த்தா பூமிகா விதைக்கிற இடத்துல வளர்க்கிற நாத்து வளரும் ஆனா வெள்ளாமைக்கு பயன்படாது வெள்ளாமைய பார்க்கணும்னா அந்த நாத்தை புடுங்கி வேறொரு இடத்துல நடணும் நாத்தும் பொட்ட பிள்ளையும் ஒண்ணுதாம்மா எந்த பொண்ணுக்கும் பிறந்த இடம் சொந்தம் கிடையாதுமா போற இடம் தான் சொந்தம் உன் அம்மா பிறந்த இடத்துல இருந்திருந்தா இன்னைக்கு நீ பிறந்திருக்க மாட்ட நீ எங்க இருந்தாலும் உன் மேல உள்ள பாசம் எனக்கும் உன் அம்மாவுக்கும் குறைய போறதில்ல புரியுதா மாப்ள இன்னைக்கு அவள பொண்ணு பார்க்க வரவன் அவளுக்கு பொருத்தமா இல்லைன்னு ஒருவேளை அந்த ஆண்டவன் நிச்சயம் பண்ணிருக்கலாம் அதனாலதான் அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரனை வராம தடுத்துட்டான் அவளுக்குன்னு எவனை அவன் நிச்சயம் பண்றானோ அன்னைக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு போகுது அது வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே நீங்க சொல்றதும் சரிதா மாமா அது சரி அப்போ நான் அந்த வளத்தூர் வரையில போயிட்டு வந்துடுறேன் வளத்தூருக்கா அங்க என்ன விஷயமா பெரியப்பா போறீங்க அது எனக்கு ஒரு 3 மாசமா பென்ஷன் பண்ண வரல நானும் நடையா நடந்து பார்த்துட்டேன் ஒண்ணும் நடக்கல பஞ்சாயத்து பிரசிடென்ட் அந்த மாதம் இருக்கான்ல அவனுக்கு தாலுகா ஆபீஸ்ல செல்வாக்கு இருக்கான் அதான் அவனை போய் பார்த்து சிபாரிசு பண்ண சொல்லலான்னு என்ன எல்லாரும் ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க ஏமாமா வீட்டோடே இருந்திருங்கன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க உங்க பென்ஷனை வாங்கி வாழ்ற நிலையிலே நாம இருக்கோம் மாப்ள அரசாங்கம் எனக்கு கொடுக்கிற பென்ஷனை நான் வெறும் பணமா நினைக்கல எனக்கு கொடுக்கிற கௌரவமா நினைக்கிறேன் அதை நான் இழக்க விரும்பல அது மட்டும் இல்ல மாப்ள அந்த பணத்துல நான் 2 ஏழை பசங்களை படிக்க வச்சிட்டு இருக்கேன் அந்த பணத்தை நான் வேண்டான்னு சொல்லிட்டா பாவம் அந்த பசங்க படிப்பு நின்னு போய் வாழ்க்கையே பாழா போயிடும் மாப்ள நான் போயிட்டு வந்துடுறேன் மாப்ள
சரி மாமா நாங்க சொல்றது சொல்லிட்டோம் அதுக்கு மேல உங்க இஷ்டம் சரி பூமிகா கண்ணு வரட்டுமா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் என்ன மாதிரி தாத்தாவோட இறுதிச் சடங்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா நல்லபடியா முடிஞ்சதுயா மேற்கொண்டு ஏதாவது பணம் தேவைனா கேளு ஐயா என்னயா ஏன் தயங்குற கேளு ஐயா நீங்க நேத்து வீட்ல வந்து கொடுத்தீங்க அந்த பணமே போதுமானதா இருந்ததுயா சரி அப்புறம் என்ன பிரச்சனை எல்லாரும் வந்திருக்கீங்க ஐயா காலங்காலமா வடக்கு வீதி வழியா நாங்க பணங்களை எடுத்துட்டு போவோம் அந்த மேட்டுப்பட்டி மிராஸ் நாங்க போற வழியில ஒரு சின்ன வீடு வச்சிருக்காருயா அத காரணமா வச்சு பணங்களை கொண்டு போக கூடாதுன்னு தகராறு பண்றாருயா வேற வழிய போறனா நாலு மைல் சுத்தி தான் போறோம் இதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணுங்க ஐயா மீறி போனா காலை வெட்டுவேன்னு சொல்றாருங்கயா அவருக்கு இன்ன எஜமான் தோரண போலங்க பேசாத வார்த்தைக்கு நாம எஜமா பேசின வார்த்தை நமக்கு எஜமான்றது அவருக்கு புரியல செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஏன் அவர் சின்ன வீடு கூட ஆறடி நிலந்தான்றத மறந்துட்டு பேசுறாரு நீங்க ஒண்ணு பண்ணுங்க வழக்கம் போல வடக்கு வீதி வழியாவே போங்க என்ன பண்றாருன்றத பாப்போம் போனா வழிய மறிச்சு தகராறு பண்ணுவாருங்க ஒரு பயமும் இல்ல நீங்க அந்த வீதி வழியாவே போங்க ஏதாவது தகராறு பண்ணார்னா உனத்தை அவர் வீட்டு வாசல்லயே இறக்கி வச்சுட்டு வந்துருங்க மேற்கொண்டு ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் ஏன் தயங்குறீங்க அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல தைரியமா போங்க மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க போங்க சரிங்க வரேன் ஐயா ஒரு நிமிஷம் சரி தம்பி இங்க வா அண்ணா நம்ம பண்ணையாலும் கூட நீயும் போ அங்க தான் பிரச்சனைனா எனக்கு உடனே தெரியப்படுத்து சரிங்க அண்ணா வாங்க போலாம் அம்மா நீங்க வாங்க தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல என் புருஷன் எங்களை சின்ன வயசுல அனாதையே விட்டுட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் பெரியவனுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சேன் சின்னவன் கல்யாணத்துக்கு நிக்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த எடுவட்ட சிரிக்கி சின்னவனுக்கு கல்யாணத்தை பண்ணுவியா கருமாதிய பண்ணுவியா எனக்கு தெரியாது என் சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுன்னு நிக்கிறான் இவனும் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடு தனி கொடுத்துல போறோம்னு நிக்கிறான் நீங்க தான் தம்பி இதுக்கு ஒரு வழி சொல்லணும் ஐயா என் புருஷன் இவ்வளவு நாளும் அம்மா தம்பி குழந்தை குடும்பம்னு கஷ்டப்பட்டுட்டாரு இனிமேல் அப்படியே இருக்க முடியுமா எங்களுக்கும் குழந்தை குட்டின்னு ஆயிப்போச்சு இனிமே அவனை வளர்த்த ஆளாக்குற வழி தானே நாங்க பார்க்க முடியும் அதை விட்டுட்டு அம்மா தம்பின்னு ஓடிட்டு இருந்தா எப்படிங்க நீங்களே சொல்லுங்க என்னம்மா உங்க மருமக சொல்றது நியாயம் தானே எதை தம்பி நியாயம் சொல்றீங்க அம்மாவையும் பிள்ளையும் பிரிக்கிறது நியாயம் சொல்றீங்களா அம்மா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் ஒருத்தன் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி உறவெல்லாம் அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்துருச்சுன்னா அவன் பொண்டாட்டி புள்ளன்னு போயிட்டே இருக்கணும் அதான் பொழைக்கிறதுக்கு உண்டான வழி உங்க பெரிய மருமக கேட்ட மாதிரி உங்க பெரிய பையனுக்கு சேர வேண்டிய சொத்த எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருங்க அவங்க தனியா போய் வாழ்ந்துகிட்டோம் என்ன தம்பி என்னாச்சு ஒண்ணு இல்ல விக்கல் சரி சரி முதல்ல போய் தண்ணி குடி தம்பி அடேகப்பா இந்த விக்கு விக்குது தண்ணி சாப்பிடுங்க சரியாயிடும் இந்தாங்க என்னங்க என்னவோ பேர் ஞாபகம் இருக்கீங்க இல்ல அண்ணன் இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நான் எதிர்பார்த்தேன் தம்பி அண்ணன் தீர்ப்பு சொல்லும்போது நான் அங்க தானே இருந்தேன் தம்பி இதுதான் தம்பி உலகம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஒண்ணு ஆகி அண்ணியை நோத்தி வீட்டுக்குள்ள வந்தா உங்க கதியும் இதே கதிதான் அததான் அவர் சொல்லாம சொல்லியிருக்காரு நல்லா யோசனை பண்ணுங்க நல்ல தீர்ப்ப சொல்லிட்டீங்க ஐயா நாங்க கிளம்புறங்க ஒரு நிமிஷமா பாதி தீர்ப்ப மட்டும் கேட்டுட்டு கிளம்பினா அப்படி முழு தீர்ப்பையும் கேட்டுட்டு கிளம்புங்க நீ கேட்ட மாதிரியே உனக்கு சேர வேண்டிய சொத்தை இவங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க உன் புருஷனை இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு நீ கூட்டிட்டு போய் தனியா குடும்பம் நடத்து ஆனா நீ பெத்த குழந்தைய மாமியார் கிட்ட கொடுத்துடு ஐயா என்ன சொல்றீங்க இது ஏன் குழந்தை என் மாமியார் கிட்ட எது கொடுக்கணும் அம்மாடி இந்த அம்மா பெத்த புள்ளைய அதான் உன் புருஷனை இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி
நீ பெத்த குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிச்சு இந்த அம்மா கிட்ட ஒப்படைக்கிறதுதான நியாயம்? ஐயா என்ன சொல்றீங்க, முதல்ல எனக்கு சாதகமா சொன்னீங்க, இப்போ அம்மாடி இதுவும் உனக்கு சாதகமா தான் சொல்றேன். இன்னைக்கு விதைச்ச விதையதான் நாளைக்கு அறுவடை செய்யறோம். இன்னைக்கு உன் புருஷ உன் பேச்ச கேட்டுட்டு அவன் அம்மாவை கைவிடுற மாதிரி, நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் புள்ள அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு உன்னை கைவிட மாட்டான்றது என்ன நிச்சயம்? அதனாலதான் இப்பவே பிரிச்சறேன். குழந்தைய அந்த அம்மா கையில கொடுத்துரு. அடட, அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்க. ஐயா எனக்கு நல்ல புத்தி வர மாதிரி ஒரு தீர்ப்பு சொன்னீங்க. என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். குடும்பத்தை பிரிக்க நினைச்சது மகா பாவம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டேன். அம்மா இங்க வாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே தம்பி? அம்மா புள்ளைங்கிற உறவு தொப்புள் கொடி உறவு தம்பி. இத எந்த தாயும் விட்டு கொடுக்க மாட்டா. இதுல நான் என்ன, என் மருமக என்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். அப்ப நாங்க வரோம் தம்பி. தம்பி வாப்பா வாப்பா பல்ல வரோம் தம்பி. ஐயா வரேன் சார். தம்பி வணக்கம். தம்பி ஐயா நீங்க என்ன தெரியுமா உங்களுக்கு? ஐயா சொந்தங்களை சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணு இல்ல, நான் இந்த தியாகி பென்ஷன் வாங்குறவன். ஒரு 3 மாசமா எனக்கு பென்ஷன் பண்ண கிடைக்கல. நானும் நடையா நடந்து பார்த்துட்டேன், யாரும் காதல வாங்கிக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு இந்த தாசில்தார் ஆபீஸ்ல நல்ல செல்வாக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பணத்தை நான் வாங்கிட்டு போயிடுவேன். நீங்க பர்டிகுலர்ஸ் கொடுங்க, நான் வேணா பேசி பாக்குறேன். வணக்கம், நான் வளத்தூர் பிரசிடென்ட் மாதவன் பேசுறேன். சொல்லுங்க, நான் தாசில்தார் தான் பேசுறேன். சார், நாட்டுக்காக உயிரியே தியாகம் செய்ய துணிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது பேர் தான் தியாகிகள் பென்ஷன். அது அரசாங்கம் அவங்களுக்கு தர வெறும் பணம் இல்லை சார், அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. அந்த மரியாதையை நாம தரலனாலும் சரி, அரசாங்கம் கொடுக்கறத தடுத்து நிறுத்த வேண்டாமே. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பேரு ராமச்சந்திரன். அவருக்கு 3 மாசமா பென்ஷன் வரவே இல்லை. பசங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பணத்தை நம்ம வீட்டு வழிய கொண்டு போறது குறியா இருப்பாங்கன்னா எல்லா மாதம் கொடுக்கற தைரியம் அவனுக்கு. பணத்தை கொண்டு போக விடாம தடுத்தா அங்கேயே இறக்கி வச்சிருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கானாம்ல. பணத்தை இறக்கி வைக்கட்டும், அதே இடத்துல 4 தலை உருளுனு. நம்ம யாருன்னு அப்ப தெரியும் அந்த மாதவனுக்கு. ஐயா மட்டும் சரின்னு சொல்லுங்க, நான் சீவிடுறேன் அவனை. செத்த பணத்தோட வீரத்தை காட்ட வேண்டாம், விடுங்க. இனிமே அந்த மாதவனை எப்படி பணமாக்கணும்னு மட்டும் யோசிங்க. அந்த மாதவனோட சாவு நம்ம கையால மட்டும்தான் இருக்கணும், புரிஞ்சதா? வாங்கய்யா. என்னங்கய்யா நீங்க வேத்து மனசு நாட்டு வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. என்னப்பா மாதவன் தம்பி இல்லையா, எங்க தூரமா போயிருக்க? நான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கேன். அண்ணன் கோயில் வரைக்கும் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரி வரட்டும். என்ன வந்து ரொம்ப நேரமா? உங்க பேரை சொன்னதான் ஆட ஆரம்பிச்சுட்டான். அரை மணி நேரத்துல பென்ஷன் கைக்கு வந்துருச்சு, அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப நன்றி தம்பி. அடே என்னங்க நீங்க வேற நன்றி கன்றி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. உங்களுக்கு சேவை செய்யறது என்னோட பாக்கியமா நினைக்கிறேன். ஆமா ஆமா, பாக்கியமும் புண்ணியமும் இவருக்கு கிடைக்கணும், பாவமும் பழி சொல்லும் எங்களுக்கு கிடைக்கணும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஐயா? இவர் வந்து எங்க பெரியப்பா. வணக்கங்க. வணக்கங்க. இவர் வந்து தெரியும், ராசம்பட்டிக்காரர் தானே?
மறந்துருவனா இல்ல மறக்கத்தான் முடியுமா? நீ பேச்செல்லாம் மாத்தாத. இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த முகூர்த்தத்துல இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும். ஏன் அடுத்த முகூர்த்தத்து வரைக்கும் வெயிட் பண்ணும்? ஓ இப்பவே ஸ்விட்ச் போட்டா லைட் எரிய போகுது. நான் வேணா ஆன் பண்றேன். கிண்டலாடா கிண்டலாடான்ற பெரியவர நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. கல்யாண வயசுல வளர்ந்து நின்றுட்டு கல்யாணம் வேணானா எப்படி? பெத்தவங்க இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுப்பு பெரியப்ப எனக்கு தானே. இவனுக்கு கீழே இன்னும் ரெண்டு பசங்க இருக்கிறானுங்க. இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? ரோட்ல போற வர்றவன்லாம் என்ன கேள்வி கேட்கறான். இவன் கல்யாணம் பண்ணிக்காதது எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் தம்பி, பெரியப்பா சொல்றதை கேட்க வேண்டியதானே? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல. உங்களுக்கு என்ன குறைச்சல்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவன் நீ நானும் போட்டி போட்டுட்டு பொண்ண கொடுப்பானே? ஐயா, நான் தாலி கட்ட மாட்டேன்லாம் சொல்ல, ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு மனைவியா மட்டும் இல்லாம ஏ ரெண்டு தம்பிங்களுக்கும் ஒரு நல்ல அண்ணியாவும் ஒரு சிறந்த தாயாவும் இருக்கணும். அப்படியாப்பட்ட பொண்ணு இருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த வீட்டுல வேலை கேறியும். ஐயா, இவன் இல்லாத ஊருக்கு வழி கேக்குறான். அப்படி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான்ற தைரியத்துலதான் இவன் ஏடா கூடமா எதையோ பேசிட்டு இருக்கான். இவன் இந்த ஜென்மத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இன்னும் எவாவெல்லாம் என்ன கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்குதோ ஆண்டவனுக்கு தான் விளிச்சோம். தம்பி, வந்து உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்க எண்ணத்துக்கு ஏத்தாப்புல ஒரு பொண்ணு கிடைச்சா பாக்கலாங்களா? தாராளமா பாருங்க, நான் தயாரா தான் இருக்கேன். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என்னங்க, இவன் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த குடும்பத்துல நல்லது நடக்கணும். அது உங்க மூலியமா நடந்தா என்ன, இல்ல வேற யார் மூலியமா நடந்தா என்ன? நடந்தா சரி. ஈஸ்வரா, ரெண்டு குடும்பத்து பகையும் தீர்த்து எப்படியாவது இந்த இடத்தை முடிச்சு கொடுத்துருப்பா. உன்னை நம்பித்தான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். மாப்பிள்ள, நான் சொல்றத நல்லா கேட்டுங்க. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்களே ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க, போதுமா? யோசிக்கவே மனசு கூசுமாமா. பகையாளிங்க வீட்டுல போய் பரிசு படுத்த சொல்றீங்களே. மாப்பிள்ள, ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு, அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இனிமே நடக்க வேண்டியதை நாம் பார்க்க வேண்டாமா? எப்படி மாமா நினைக்காம இருக்க முடியும்? இவங்களால நான் என் தங்கச்சி உசுர பறி கொடுத்து நிக்கிறேன் மாமா. நினைக்கலன்னா அவ ஆத்மா என்ன சும்மா விடாதே. நீங்க ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இருக்கு இல்லைன்னு சொல்லியே. இழந்தவனுக்கு தான் இழப்போட அருமை தெரியும். இருந்தாலும் இப்போ நமக்கு ஆத்திரம் முக்கியமா இல்ல அடுத்து நடக்க வேண்டிய காரியம் முக்கியமானு நினைச்சு பார்க்கணும்ல மாமா. இந்த குடும்பத்துல நான் சம்பந்தம் வச்சுக்கிட்டா அது என் தங்கச்சியோட சமாதி மேல என் பொண்ணுக்கு சமஸ்தானம் அமைச்சு கொடுக்குற மாதிரி. அதுக்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? மாப்பிள, மாதவ ரொம்ப ரொம்ப நல்ல பையன், பத்திரமாத்து தங்கம், நம்ம பூமிகாவுக்கு எல்லா விதத்திலையும் ஏத்தவன். அதே மாதிரி அவன் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம பூமிகாவும் நடந்துக்குவா. அதனாலதான் நான் இப்படி ஒரு கணக்கு போட்டேன் மாப்பிள. இன்னும் என்ன மாப்பிள யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன், உங்க பொண்ணு போற இடத்துல ஓஹோன்னு இருப்பா. ஆமா, இதே மாதிரி நினைச்சுதான் என் தங்கச்சி அவங்க அப்பனுக்கு ரெண்டாம் தரம கொடுக்க சம்மதிச்சேன். அவ பேர்ல அபாண்டமா பழி சுமத்தி நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்தி என் தங்கச்சியை தற்கொலை பண்ணிக்க வச்சிட்டாங்களே, அதே இடத்துக்கு என் பொண்ணையும் கொடுக்க எப்படி மாமா சம்மதிப்பேன்? இன்னொரு இழப்பை என்னால தாங்க முடியாது மாமா. என்ன மாப்பிள, நீங்க எப்பவுமே ஒன்ன இழந்தாதான் இன்னொன்னு அடைய முடியும். உங்க தங்கச்சி வாழ வேண்டிய வீட்டுல உங்க பொண்ணு வாழ போறாளேன்னு நினைச்சு நாம சந்தோஷப்படுவோமே. வெறிப்பா சொல்றதுதான், கொஞ்சம் யோசிப்போமே. நாமளா அவங்கள தேடி போல, அவங்களா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தவறு உணர்ந்து வரவங்கள மன்னிக்கிறது தானங்க மனுஷத்தன்மை. என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? மாப்பிள, பூமியில பிறந்து வந்த ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு நாளைக்கு பிரியத்தான் போகுது.
அதை நினைச்சுக்கிட்டு நாமளே நமக்கு பின்னாடி வர்றவங்க வாழ்க்கைய வீணா எதுக்கு கெடுக்கணும்? நான் சொல்றது புரியுதா? சொல்றது புரியுது மாமா. ஆனா சரி வரட்டும் பார்க்கலாம். அப்பாடா இந்த ஒரு வார்த்தை போதும். காலங்காலமா பகையா இருக்கிற ரெண்டு குடும்பத்தை நிச்சயமா நான் ஒன்னு சேர்த்துருவேன். ஏப்பா மாதவா, நல்ல யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தியா? ஒரு முறைக்கு 100 முறை நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன் பெரியம்மா. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எங்ககிட்ட எதுக்குப்பா அனுமதி கேக்குற? போய் இஷ்டம் போலயே நடத்திக்க. நாங்க யாருப்பா இத கேக்க? ஏன் பெரியம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும், இல்லனா இந்த கல்யாணமே வேண்டாம். நீங்க சொல்லுங்க. என்னத்த சொல்ல சொல்ற? நீ நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டினா பேசி பார்க்கலாம். நடத்தக்கிட்ட குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்படும் போது நாங்க எப்படி சம்மதிக்க முடியும்? யாரோ அந்த குடும்பத்து மேல இருக்க பொறாமைனால சொன்ன போய் பெரியம்மா, அது அப்படி சொன்னவங்க நாக்கு நிச்சயம் அழுகிடும். நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த குடும்பம் ஒரு கோவில் மாதிரி, யாரையுமே குறை சொல்ல முடியாது. யாரோ உன் மனசை நல்லா கெடுத்திருக்காங்க, அதனாலதான் உனக்கு இப்படி எல்லாம் பேச தோணுது. நெருப்பு இல்லாம புகையாதுப்பா, நல்லா யோசிச்சுக்க. ஊர் உலகத்துல உனக்கு வேற பொண்ணா இல்ல? இருக்கலாம் பெரியம்மா. ஏற்கனவே நம்மனால அந்த குடும்பத்துக்கு ஒரு அவச்சொல் வந்துருச்சு, அத போக்கணும்னா நாமளே அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தா நல்லா இருக்கும் உள் மனசு சொல்லுச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மான மரியாதைக்கே கட்டுப்படுற குடும்பம் நம்ம குடும்பம். உன்னால அதுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது இல்லையா, அதனாலதான் சொன்னேன். உனக்கு அப்புறம் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாண காட்சினே நடக்கணும். நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு யாரும் பொண்ணு கொடுக்க யோசிச்சிட கூடாது இல்ல, அதுக்குதான். அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது பெரியம்மா. இந்த கல்யாணத்தினால மத்தவங்களுக்கு நம்ம குடும்பத்து மேல இருக்க மரியாதை உயருமே தவிர எக்காரணத்து கொண்டு குறையாது. இன்னும் சொல்ல போனா இந்த கல்யாணமே நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தான். மத்தபடி என்னோட சொந்த விருப்பு வெறுப்பு இதுல எதுவுமே இல்ல. மாதவா, பெரியவங்க நாங்க போடுற கணக்கு வேற, சின்னவங்க நீங்க போடுற கணக்கே வேற. நாங்க என்னடானா கணக்க போட்டுட்டு விடைய தேடுறோம், நீங்க விடைய வச்சுக்கிட்டு கணக்க தேடுறீங்க. இந்த காலத்து பசங்க கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. விதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அப்படியே நடக்கட்டும். உன் இஷ்டம் போலயே செய், நடத்து.